నిల్ శ్రీనివాస నిల్ மந்திராலய க்ஷேத்திரம். துங்கபத்ரா நதியில் மிதமான நீரை விட அதிகமாகவே ஓடிக்கொண்டிருந்தது. வெள்ளம் என்று கூட சொல்லலாம். ஸ்ரீனிவாசாச்சாரின் உள்ளத்திலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சோக வெள்ளம், ஆவேச வெள்ளம். இப்படி க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக செல்வதை விடுத்து ஸ்ரீனிவாசாச்சார் வேறொன்றை செய்திருக்கலாம். அதாவது, யாரை அலட்சியப்படுத்தியதால் இந்த கொடிய நோய்க்கு ஆட்பட்டாரோ அந்த விஜயதாசரிடமே சென்று, தாசரே, ஏதோ மமதையில் அவ்வாறு நடந்து கொண்டு விட்டேன், மன்னித்து என் நோயை நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் வெளியில் பார்ப்போருக்கு ஸ்ரீ விஜயதாசரால் வந்தது போல் இருந்தாலும் முன்பே பார்த்ததை போல் அது இன்னொருவரால் வந்தது. அதை அறியாத பலரும் விஜயதாசரிடம் மன்னிப்பு கேட்டால் சரியாகிவிடும் என நினைத்தனர். எங்கே கேட்டார்? மருத்துவத்தால் சரியாகாத நிலையிலும் கூட அவரது வீராப்பும் அவரிடம் நாம் ஏன் சரணாகதி ஆக வேண்டும்? அப்படி சரணாகதி ஆகக்கூடிய அளவிற்கு அவர் என்ன பெரிய பண்டிதரா? சாதாரண தாசர்தானே என்கின்ற மனோபாவமும் தான் ஸ்ரீனிவாசாச்சாரிடம் இருந்தது. ஹரிதாசரிடம் ஏன் செல்ல வேண்டும்? அவர்கள் கொண்டாடும் ஹரியிடமே சென்று விஞ்ஞாபிக்கிறேன் என்று திருமலை சென்றார். சோழிங்க சென்றார். இப்போது மந்திராலயம் வந்திருக்கிறார். ஏன் அந்த ஸ்ரீஹரியும் ஸ்ரீனிவாசாச்சாரை கைவிட்டார்? அதற்கும் காரணம் இருக்கிறது. அதை பின்னர் பார்ப்போம். இப்போது மந்திராலயத்தில் நடப்பதை பார்ப்போம். ஒரு வார காலத்திற்கும் மேலாக ஸ்ரீனிவாசாச்சார் சரிவர உணவு உட்கொள்ளாமல், உட்கொள்ள பிடிக்காமல் இருந்ததனால் உடல் இளைத்து காணப்பட்டார். மான்வி வீதிகளில் சிம்மென கம்பீரமாக நடை பயின்றவர் இப்போது தனியே நடக்க திராணியின்றி மனைவியையும் மகனையும் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக உடன் அழைத்து வந்து கொண்டிருந்தார். தன் கணவர் எதை செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என பதிபக்தியினால் அல்லது பதிபயத்தினால் அவரின் மனைவி ஒரே ஒரு வார்த்தை அவருக்கு ஆலோசனையாக கூட சொல்லவில்லை. மகன் மட்டும் தந்தை படும் துயரை கண்டு இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே என சொல்லிக்கொண்டே இருந்தான். அப்பா, இங்கே சங்கல்ப சேவை செய்ய வேண்டும் என்கிறீர்களே, உங்களால் முடியுமா? உங்களால் காலையிலும் மாலையிலும் பிரதட்சிண நமஸ்காரம் செய்ய இயலுமா? ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் சொல்வதைப் போல யதாசக்தி என்னால் முடிந்தவரை செய்துவிட்டு போகிறேன், கட்டாயம் சங்கல்ப சேவை செய்தே ஆக வேண்டும் என ஸ்ரீனிவாசாச்சாரியரும் மனைவியும் சங்கல்ப சேவையை மந்திராலயத்தில் மேற்கொண்டார். இன்ன பிரார்த்தனைக்காக நான் சங்கல்பித்துக் கொண்டுள்ளேன், அதை நிறைவேற்ற வேண்டியது உன் பொறுப்பு என்று நாம் உரிமையுடன் பக்தியுடன் குருராஜரிடம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். சங்கல்ப சேவை குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் நான் எழுதியிருப்பதெல்லாம் நினைவிற்கு வருகிறதல்லவா? அவ்வாறு ஸ்ரத்தையாக ஸ்ரீனிவாசாச்சார் தொடர்ந்து கடின சேவை செய்தார். மறுநாள் ஹஸ்தோதகம் கொடுத்து சேவையை முடிக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீனிவாசாச்சாரின் வயிற்று வலிக்கு ஒரு முடிவு ஏற்படவில்லை. அதனால் அவர் ஒரு முடிவிற்கு வந்தார். மறுநாள் காலை உன்னை தரிசனம் செய்துவிட்டு என்னை நானே முடித்து கொள்ளப் போகிறேன். என்னால் இந்த வலியுடன் இனியும் போராடி இவ்வுலகில் வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டிய அவசியமோ, அதற்காக வேறு எவரிடமும் சென்று யாச்சகமோ கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. உன்னிடம் உரிமையாக கேட்டேன், நீயும் கைவிட்டு விட்டாயே. ஆனால் நான் இந்த உலகை விட்டு போவதை தவிர வேறு வழி இல்லை என்று எண்ணியபடியே கொஞ்சம் உறங்குவதும் விழிப்பதுமாக இரவை கழித்தார். பொழுது விடிந்தது. ஆனால் ஸ்ரீனிவாசாச்சாருக்கு வயிற்று வலியிலிருந்துதான் விடிவு ஏற்படவில்லை. உன்னிடம் எவ்வளவு மன்றாடினேன், கேட்டதை கொடுக்கும் கல்பவிருஷம் காமதேனுவான நீர் என் வகையில் ஏனோ பாராமுகமாய் இருக்கின்றீர். நீரே இப்படி இருக்கையில் இனி நான் இவ்வுலகில் இருந்து என்ன பயன் என மனம் நொந்து படுக்கை நின்றும் எழுந்தார். மனைவியும் மகனும் நன்கு கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் சற்று நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவர் கண்களில் நீர் மல்க மெல்ல எழுந்தார். மந்திராலய கிராமம் இன்னமும் விழிக்காமல் இருந்தது. முழுதும் விடியாததால் ஆள் அரவமின்றி காணப்பட்டது. ஸ்ரீமடத்தில் மட்டும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஸ்ரீனிவாசாச்சார் இருந்த இடத்திலிருந்தே ஸ்ரீ குருராஜரை ஸ்மரித்து கொண்டு கடைசி முறையாய் மனைவியையும் மகனையும் பார்த்து கொண்டு துங்கபத்ராவை நோக்கி நடக்கலானார். அன்றைக்கு பார்த்து துங்கபத்ராவில் வெள்ளம் அதிகமாக இருந்தது. ஒரு வகையில் இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் என்று எண்ணிக்கொண்டு வேக வேகமாக நடந்தார். எனக்காகவே மிதமாக இருந்த நதி இப்போது சீறி பாய்ந்து செல்கிறதோ என எண்ணியவாறு நடந்தார்.
பொதுவாகவே நல்ல காரியங்களைத்தான் வேக வேகமாக செய்ய வேண்டும். இது போன்ற காரியங்களை செய்கையில், தற்கொலை செய்து கொள்ள துணிகையில் கொஞ்சம் நிதானமாகவே இருக்க வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தின் கடைசி அத்தியாயங்களில் எனது வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்ற தலைப்பில் எழுதியிருந்தேன் அல்லவா. இந்த உலகில் வாழ பிடிக்காமல் நானும் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்தோடு தான் எனது முதன் முதல் மந்த்ராலய பயணத்தில் இருந்தேன். நான் பல்வேறு இக்கட்டுகளில் சிக்கி தவித்த போது, ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாத போது, குருராஜா இந்த பழி பாவத்திலிருந்து என்னை காப்பாற்று, என்னை நம்பி வந்து இப்படி ஆயிற்று என்னும் அவச்சொல்லிலிருந்து என்னை காப்பாற்று, உன்னை எப்படியேனும் எப்பாடுபட்டேனும் வந்து தரிசித்து விடுகிறேன் என்று சொன்னதற்கேற்ப, பல்வேறு இன்னல்களுக்கிடையே இப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் வாழத்தான் வேண்டுமா? நாம் வேண்டிய இக்கட்டிலிருந்து காத்திட்டு குருராஜருக்கு நன்றி சொல்லி ஒரு முறை தரிசித்துவிட்டு பின்னர் நம்மை நாமே மாய்த்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். பின்னர் எனக்கு என்னவெல்லாம் நடந்தது, குருராஜரின் தரிசனம் எப்படி கிடைத்தது, அதன் பின்னர் அவர் அருளியதற்கேற்ப எனது பயணம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் முதல் பாகத்திலிருந்து படித்து வருபவர்களுக்கு தெரிந்ததுதானே. அன்று ஒரே ஒரு முறை மந்த்ராலயம் செல்வதற்கு எத்துணை போராட்டம், ஆனால் இன்றோ வருடத்திற்கு எத்துணை முறை மந்த்ராலய பயணம் என்பதை எண்ணிடக்கூட முடியாத அளவில் தொடர்ந்து கொண்டிருப்பதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் தான். அன்றி உலகை கண்டு பயந்த எனக்கு உலகமெல்லாம் வாசகர்களை தந்து இன்று பல நாடுகளுக்கும் அவர் புகழ் பரப்ப என்னையும் ஒரு கருவியாக்கி ஸ்ரீ குருராஜர் அனுகிரகித்திருக்கிறார். ஸ்ரீனிவாசாச்சார் நுங்கும் நுரையுமாக ஓடும் துங்கபத்ராவையே வெறித்து பார்த்தவாறு இருந்தார். எத்துணை படித்தென்ன, எத்துணை அறிந்தென்ன, எத்துணை ஞானம் இருந்தென்ன, எல்லாவற்றையும் வயிற்று வலி அல்லவா வென்றுவிட்டது. சங்கல்பித்து கொண்டு சேவை செய்தும் ஸ்ரீனிவாசாச்சாருக்கு வந்த நிலையை பாருங்கள். திடீர் என பின் சென்று வேகமாக ஓடி வந்து நதியில் குதிக்கலாம் என முற்பட்ட போது, நில் ஸ்ரீனிவாசாச்சா, நில் ஸ்ரீனிவாசா, நில் எனும் குரல் கேட்டு சடாரென நின்றார்.